ஹாய், ஹலோ, வெல்கம் டு ராஜிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து டூனட் செய்கிறத பார்க்கலாம், வாங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ வந்து ஒரு புது வெளிநாட்டு ஸ்வீட் செய்ய போகிறோம். பாருங்கள், எல்லா கடையிலையும் கிடைக்காது. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முட்டை, வெண்ணெய், உப்பு, சர்க்கரை, வெனிலா எசன்ஸு, பால் அரை டம்ளரு, வெது வெதுப்பான தண்ணி, மைதா அரை கிலோ. அடுத்தது ஈஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஸ்பூனில், இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒரு 1.5 அளவு ஈஸ்ட் போட்டுக்கோங்க. 1.5 அளவு போட்டுருங்க, போதும். அதில் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுங்க. தண்ணி வந்து சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் ஈஸ்ட்டு பொங்கி வராது. அதை கவனமாக இருங்க. இந்த ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1 pinch ஆஃப் சுகர் போடுங்க. நம்ம இப்போ ஒரு 4 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். ஈஸ்ட்டு பாருங்கள், அப்படியே நுரைச்சி வந்துருச்சு. இனி நம்ம எடுத்து எல்லாம் கலந்துக்கலாம். முதல்ல ஈஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. அடுத்தது பால் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அந்த அரை டம்ளர் பாலை ஊற்றிடுங்க. இது டம்ளர் பெருசாக இருக்கிறனால 1/4 டம்ளராக தெரியுது. அடுத்தது 4 ஸ்பூன் சர்க்கரை, இன்னும் வேணாலும் சேர்த்திக்கோங்க. அடுத்தது உப்பு, கொஞ்சமாக உப்பு, ஒரு 75 கிராம் வெண்ணெய், அல்லது நீங்கள் 100 கிராம் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். போட்டளவுக்கு பாருங்கள், இது ஒரு 50 கிராம் இருக்கும். ஒரு 75 கிராம் நான் போடுறேன். இது வீட்லேயே எடுத்த வெண்ணெய்னால அளவெல்லாம் கரெக்டாக நிறுத்து வைக்கல. அடுத்தது 4 முட்டை ஓட்டுக்கோங்க. 1/2 கிலோ மாவு போட்டிங்கன்னா 4 முட்டை ஓடணும் இதுக்கு. இல்லைன்னா பெரிய முட்டையாக இருந்ததுன்னா 3 போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டு முட்டைனால இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், அதனால் நான் 4 எடுத்துருக்கிறேன். நீங்கள் 3 எடுத்துக்கலாம் கடையில் வாங்குறதா இருந்தால். அடுத்தது வெனிலா எசன்ஸு கண்டிப்பாக ஊற்றுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி முட்டை வாசம் நம்மளுக்கு வெளியே தெரியும். எசன்ஸ் ஊற்றுனீங்கன்னா முட்டை வாசம் தெரியாது. அடுத்தது மாவை சலித்து வச்சுருக்கிறேன். அந்த மாவு எடுத்து 1/2 கிலோவை கொட்டிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலானாலும் கூட இதே லெவலுக்கு அளவுக்கு இன்னொரு கை மாவு வேணாலும் போட்டுக்கோங்க. 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே வேணாலும் இந்த லெவலுக்கு போட்டுக்கலாம் நீங்கள். அப்புறம் நல்லா 1/4 மணி நேரம் பிசைஞ்சிருங்க. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பத்தாததுக்கு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கோங்க. பத்தாததுக்கு பாருங்கள், 10 நான் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுறேன். இதுக்கெல்லாம் கரெக்டான அளவு சொல்ல முடியாது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பதமாக வந்துடணும். எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்துடணும். அதுக்கப்புறம் இந்த பவுலில் வச்சுருக்கிற மாவு அளவு பார்த்துக்கோங்க. இது 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியும். கண்டிப்பாக 1 மணி நேரம் வேணும், 1.5 மணி நேரம் ஆகலாம். ஈஸ்ட்டை பொறுத்தது. பாருங்கள், பொங்கி தட்டத்தையவே வெளியே தள்ளிகிட்ருக்குது. இப்போது நான் ஒரு பிளேட்டு 2 எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து பரவலாக மாவை தூவிக்கிறேன். அப்போ தான் இதில் உருட்டி வைக்கும்போது ஒட்டாமல் பாத்திரத்தை விட்டு நம்மளுக்கு வரும். அதுக்காகத்தான் இந்த மாவு தூவுகிறேன். ஒரு தடவை மாவு பொங்கி வந்தாச்சு, இனி ஒரு தடவை பொங்க விடணும். அதுக்குள்ளார உருட்டி அதுக்கு ஓட்டை போட்டு இதில் வச்சிடலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நம்ம வச்சோம், இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குது 1 மணி நேரத்தில்ன்னு பாருங்கள். சில பேர்த்துக்கு 2 மணி நேரம் கூட ஆகலாம், அந்த ஈஸ்ட்டை பொறுத்தது. என்னடா அவங்களுக்கு 1 மணி நேரத்தில் வந்துச்சு நம்மளுக்கே வரலன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. மறுபடி பொறுமையாக காத்துருங்க. கொஞ்சமாக மேலே எலும்பினாலே மறுபடி வரும்னு நம்பிக்கோங்க. டைம் வந்து வித்தியாசப்படும்.
பாருங்கள், இதையும் நல்லா ஒரு கலக்கு கலக்கிடுங்க. ரொம்ப நேரம் பிணைய வேண்டாம், கொஞ்ச நேரம். அந்த பபுலெல்லாம் உள்ளே இருக்கிற பபுலெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நாம் லேசாக வரமாவை கையில் தொட்டுட்டு அப்படியே பிச்சு உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை, இதை விட சின்னதாக பண்ணாலும் சரி பெருசாக பண்ணாலும் சரி. பண்ணிக்கலாம் உருண்டை பண்ணி அந்த நடு சென்டரு ஓட்ட போடணும். ஓட்ட போட்டிங்கன்னா தான் வேகும்போது வேகு நடு சென்டரு. ரெண்டாவது பொங்கி வரும்போது பெரிய ஓட்டையை போடணும். பொங்கி வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துடும், அந்த ஓட்டையே இல்லாத அளவுக்கு ஆயிரும். அதனால் நீங்கள் பெரிய ஓட்டையாக பாருங்கள், இப்படி போட்டுக்கோங்க. அது பொங்கி வந்த அப்புறம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் குறுகிடும் அந்த நடு சென்டர் கேப்பு. இது ஒரு அரை மணி நேரம் பொங்க விடணும். ஒரு டவல் எடுத்து மூடி வச்சு பொங்க விடுங்க. எல்லா உருண்டைகளையும் கரெக்ட் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி இது எல்லா கடையிலையும் கிடைக்காது டூனட்டு. யார ஏதோ ஒரு கடையில் தான் கிடைக்கும், பேக்கரியில் கிடைக்கும். நீங்கள் வேணாலும் விசாரித்து பாருங்கள், எல்லா கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்காது. நம்மளே செஞ்சுக்கலாம். நம்ம வெளிநாட்டிலிருந்து வர்ற சமையலை பண்ணி சாப்பிட்றது இல்லையா, கடையில் விலைக்கு வாங்கி பீஸாவெல்லாம் சாப்பிட்றோமெல்லாம், அதே மாதிரி தான் இதுவும். நாங்கள் கடையில் வாங்க மாட்டோங்க, எங்கள் வீட்லேயே செஞ்சுக்குவோம் எப்போவுமே. பாருங்கள் நல்லா டவல் வச்சு மூடிடுங்க. இப்படி மூடி ஒரு கால் மணி நேரம் விட்டால் கூட போதும். நம்ம எது முதல்ல வச்சோமோ அதை எடுத்துக்கோங்க. அந்த உருண்டைகளை முதல்ல வேக விடலாம். அதனால் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். ஃபேன் வைங்க, இல்லைன்னா வடைசட்டியவே வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெய் வெது வெதுப்பாக அளவு சூடானதையும் நீங்கள் போட தொடங்கலாம். நான் வர கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால புளி போட்டிருக்கிறேன் வேகிறதுக்கு. அது கொஞ்ச நேரம் வந்தால் அதுலேயே வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம உருண்டைகளை. பாருங்கள் அதிக ஹீட் ஆகாது, வடை சுடுற மாதிரி எண்ணெய் காய வச்சிடாதீங்க. இதுக்கு அளவான சூடு தான் வேணும். பாருங்கள் ஃப்ளேமை குறைச்சிட்டேன் நான். பாருங்கள் இப்படி எடுத்து ஒரு தோசை திருப்பியில் எடுத்து உள்ளே போடுங்க. ஒன்று ஒன்றா போட்டு வேணாலும் வேகுடுங்க. நான் வந்து மூணு மூணாக போட்டு சீக்கிரம் வேலை முடியட்டுமேன்னு பண்ணியிருக்கேன். அளவு சூடு தான் இருக்கணும். பாருங்கள் மெதுவாக சூடே கம்மியாக இருக்குது. பாருங்கள் கடலெண்ணெயால் நுரைச்சி வருது. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த புளி அடக்கிடும். கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டும் வெந்தப்புறம் திரும்பி ஒருக்கா ரெண்டு தடவை திருப்பி போடுங்க. பாருங்கள் நல்லா கலர் வருது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒன்று சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சாப்பிட்லான்னு தான் தோணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே நம்ம வச்ச உருண்டையை விட இப்போ எவ்வளோ பெருசாக உப்பி வந்திருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் காமன் நேரம் வச்சுருக்கிறதுனால பொங்கி வரும். அடுத்தது எண்ணெய்க்குள்ளார போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கா கொஞ்சம் பொங்கி வரும். அப்போ ரொம்ப பெரிய சைஸ் ஆயிடுது. நீங்கள் இதை விட சின்ன உருண்டையாகவும் வச்சுக்கலாம். பாருங்கள் ரெண்டு தடவை திருப்பி போடுங்க. இப்படி ரெண்டு கம்பி மாதிரி வச்சுக்கோங்க. இல்லையா எப்படி உங்கள் வீட்டில் என்ன வசதியோ ஸ்பூன் கரண்டியோ ஏதோ ஒன்றை வச்சு திருப்பிக்கோங்க. இந்தளவு வெந்தால் போதும். ஆனால் ஃப்ளேம் கம்மியாக வச்சு வெது வெதுப்பாக அளவு சூட்டில் தான் வேக வைக்கணும். நீங்கள் அதை மட்டும் மறந்துடாதீங்க. வடைக்கு மாதிரி எண்ணெய் பழுக்க காயக்கூடாது, இல்லைனா உடனே தீஞ்சிரு உள்ளே வேகாது. அடுத்தது ஒரு பாத்திரத்தை வச்சு சர்க்கரை உங்களவு உங்களுக்கு எப்படி எவ்வளவு போடணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. மிச்சம் இருந்தாலும் அந்த டூனட் மேலே ஊற்றிக்கலாம். அளவாக அந்த தண்ணியும் பார்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். வேறு இப்போ சர்க்கரை முழுகிடுச்சு.
இதுக்கெல்லாம் கம்பி பாகமெல்லாம் கிடையாது. கொதிச்சு சர்க்கரை கரைஞ்சா போதும், நீங்கள் இறக்கி வச்சிடலாம். பாருங்க, அடி பிடிக்காமல் கொஞ்சம் ஒரு ரெண்டு ட்ரிப் தொலாவி விடுங்க கரண்டி போட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரை கரைஞ்சி கொதி வரும், கொதி வந்ததையும் நீங்கள் இறக்கி வச்சுருங்க. இதுக்கு எசன்ஸோ எது ஏலக்காயோ எதுவும் வேண்டியதில்லை. இல்லை உங்களுக்கு போட்டு தான் ஆவேனா ஏலக்காய் போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். பாருங்கள், கொதி வந்துருச்சு, இறக்கி வச்சிட்டேன். இறக்கி வச்சதையுமே அந்த வேக வச்ச டூனட்டை எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு இப்படி திருப்பி திருப்பி போட்டு அந்த பாவில் எடுத்து தனியாக வச்சுருங்க. எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து வச்சுருங்க, சர்க்கரை பாவில் போட்டு போட்டு. இல்லையா, சர்க்கரை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி அதில் தூக்கி போட்டு ஒவ்வொன்றா முக்கி முக்கி எடுத்து வச்சிங்கனாலும் சரி, கலக்கிவிட்டு கலக்கிவிட்டு எடுத்து வச்சிங்கனாலும் சரி, அப்படியும் செய்யலாம். நீங்கள் இப்படியும் செய்யலாம், அது உங்கள் இஷ்டம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் சுட்டாச்சு. இனி எங்கள் வீட்டு பேரை சாப்பிட்டு பார்க்க போகிறான். பாருங்கள் எவ்வளோ மெத்துன்னு இருக்குதுன்னு பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்கும். மிச்ச பாவு இருந்தால் கூட இது மேலே ஊற்றி விட்டுறலாம், அது காஞ்சி வெள்ளை கலரில் ஆகிக்கி. பாருங்கள் அப்படி பஞ்சு மாதிரி தான் இருக்கும், ஹார்டாவெல்லாம் இருக்காது, தீஞ்ச மாதிரியும் இருக்காது. என்னடா இவ்வளோ சிவப்பாக இருக்குதுன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அது முட்டையும் பாலும் இருக்கிறனால அந்த கலர் வருது. பஞ்சு மாதிரி பாருங்கள் எவ்வளோ, இன்னுமே நல்லா அமுத்துனீங்கன்னா பஞ்சு மாதிரி தான் இருக்கும், நிமிந்துடும் அப்போவே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.